ஹாய் வாஸ் நான் இன்னைக்கு பவானி சாரின் மேல் பகுதியில் இருக்கேன். இந்த அணையோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே மண்ணால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணைகளில் இதுவும் ஒன்று. என்ன வியர்ஸ், நான் இந்த மீன் எங்கே பிடிச்சேன்னு நினச்சிட்டிங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பக்கத்தில் மீன் விற்பனை நிலையம் இருக்குது, அங்கே தான் இதை வாங்கினேன். சத்தியமங்கலம் பவானி சார் சுற்றுவட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னா பூந்தோட்டங்கள் தான் மிக அதிகம். இன்றைக்கி நானும் ஒரு பூந்தோட்டத்து நடுவில் போய் தான் சமைக்க போகிறேன். பொதுவாகவே மீன் குழம்புன்னா நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் சொல்லி கொடுக்க போகிறேன். நான் இன்றைக்கி வாங்கினது அவரி மீன். இந்த மீன்லாம் நான் குழம்பு வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மீனை க்ளீன் பண்ணும்போது நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். மேலே இருக்கிற செதில்களெல்லாம் ஒன்று விடாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நான் க்ளீன் பண்ணும்போதே தெரியுது இந்த மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. ஏன்னா இதனோட ஸ்கின்னும் ஃப்ளஷ்ஷும் நல்லா சாஃப்டாக ஸ்டிஃபாக இருக்குது. ஐஸில் வச்ச பழைய மீனாக இருந்துச்சுன்னா நம்ம செதில்களை பீல் பண்ணி எடுக்கும்போதும் ஸ்கின்னும் சேர்ந்து வரும். ஆனால் இந்த மீனில் அப்படி வரல. நான் எப்பவுமே மீன் க்ளீன் பண்ணும்போது அதிகமாக கல்லுப்பு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவோம். நான் ஃப்ரெஷ்ஷான மீனுங்கிறதுனால நான் உடனே கழுவுறேன். இதே பழைய ஐஸில் வச்ச மீனாக இருந்துச்சுன்னா 5 நிமிஷம் உப்புல அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்க. மீன் குழம்புனாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மண் சட்டியில் வைக்கிற மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நானும் மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஒரு 50 ml நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 1 tablespoon அளவுக்கு வெந்தயம் யூஸ் பண்ணிக்கிங்க. 4 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை. இது கூட 200 g சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. சின்ன வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நம்ம ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல 2 tablespoon அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. 3 tablespoon அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. 1 teaspoon மஞ்சத்தூள். இது கூட ஒரு 50 ml ஆயில் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. பால் மாதிரி பண்ணி தனியா வச்சுக்கோங்க. இந்த டைம்ல வெங்காயம் நல்லா குக்காயிருக்கும் நினைக்கிறேன். நல்லா குக்காயிருச்சு. இது கூட 2 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 3 தக்காளி நல்லா பொடியா நறுக்கினது ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆன உடனே நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கிற அந்த மசாலா எடுத்து இதில் ஆட் பண்ணோம். நல்லா குக் ஆயிடுச்சு. அந்த மசாலா நான் அதில் ஆட் பண்ணுறேன். மசாலா வந்து அந்த லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு அந்த புளி தண்ணியை மசாலாவில் ஆட் பண்ணிக்கோங்க.
புளிக்கரைசல் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் நம்ம மீன் துண்டுகளை ஆட் பண்ணுவோம். நல்லா கொதிச்சிருச்சு. நான் இப்போ மீன் துண்டுகள் ஆட் பண்ண போறேன். மீன் துண்டுகள் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணாலே போதும், மீன் துண்டுகள் ஈஸியா குக் ஆயிரும். இப்ப நாங்க சாப்பிட போறோம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து மெல்லமா மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா மீன் துண்டுகள் உடைஞ்சிரும். ஒரு நல்ல மீன் குழம்புக்கு என்னோட டிப்ஸ், புளிப்பும் காரமும் நல்லா உரப்பா இருந்தாதான் மீன் குழம்பு நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸையும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க.